கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக குக்வித் கோமாளி புகழ் பவித்ரா அவர்கள் வந்துட்டு ஒரு லைவ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய குக்வித் கோமாளி மூலியமாக பெரும் புகழை அடைஞ்சவங்க தான் பவித்ரா லக்ஷ்மி. இதன் மட்டும் இல்லாமல் இவங்க நிறையா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துருக்காங்க. இவங்களுடைய டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாயிட்டு இருக்குது. இதோடு சேர்ந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க போட்டிருக்க ஃபோட்டோஸ், அவங்க நடத்திய ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்த பிக்சர்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு அவங்களுடைய ரசிகர்கள் பேஸை வந்துட்டு ரொம்பவே வலுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்துட்டு ஒரு லைவ் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னுடைய பேரை நிறையா பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் எப்பவுமே இன்ஸ்டாகிராமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ட்விட்டர்லையும் என்னுடைய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, ஆனால் அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே போடுவேன், அது எல்லாருக்குமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களுடைய அன்பை காமிச்சிட்ருக்கீங்க. ஆனால் ட்விட்டரில் என்னுடைய பேரில் ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய மனவேதனையை கொடுக்குது. இதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே வெளியிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்க அக்கௌண்ட் தான் என்னுடைய உண்மையான அக்கௌண்ட். நான் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தாலும் ட்விட்டரில் இந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய அன்புகளையும் சப்போர்ட்டையும் காமிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீடியோ பதிவை இப்போ வெளியிட்டிருக்காங்க. பவித்ரா அவர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது குக்வித் கோமாளியில் அவங்களுடைய சமையலையும் தாண்டி அவங்களும் புகழும் சேர்ந்து பண்ணுற காமெடி, இது எல்லாமே வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு மத்தியில் இதன் மூலியமாகவே இவங்களுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தேவையில்லாத நிறையா வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் வேதனை அடைஞ்சு இந்த லைவ் வீடியோ வெளியிட்டிருக்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸோடைய அக்கௌண்ட்ஸை நிறைய பேர் ஹேக் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பவித்ராவுடைய அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணப்பட்டது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துகிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய ஃபேம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஆரி எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அதை தொடர்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாயிருக்கு அப்படின்னும் தகவல் பரவிட்டு இருந்தது. இதனால தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களை தலகுனியை வைக்கிற உங்களை டிஃபேம் பண்றதுக்கும் நிறைய பேர் சதி வேலைகள் செய்வாங்க, ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுடைய டெஸ்டினியை பார்த்து நீங்க போனீங்கன்னா யாருமே உங்களை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இதுக்கு ரசிகர்களும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் கலவையான விமர்சனங்களும் கமெண்ட்ஸ்களும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்விட்டரில் பவித்ரா அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபேக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.